இன்றைய நாளின் தியான தலைப்பு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. உங்கள் கிரியையும் அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. எபிரேயர் 6:10. உலக வாழ்வினை விட்டவள் வாயே மகவுவப்பகுதியிலே மகிழ்வாயே. உலக வாழ்வினை விட்டவள் வாயே மகவுவப்பகுதியிலே மகிழ்வாயே. மகனே நெஞ்சனுக்கு தாராயோ முற்ற வாழ்வை தருவினிது ஆராயோ. ஒரு வயதான மிஷனரி தம்பதிகள் ஆப்பிரிக்காவில் தங்கள் ஊழியத்தை பல வருடங்கள் செய்து முடித்துவிட்டு தங்கள் சொந்த தேசமாகிய அமெரிக்காவுக்கு திரும்பி கொண்டிருந்தனர். அவர்கள் சுகத்தை இழந்து எந்தவித சொத்தோ பென்ஷனோ எதுவுமின்றி சோர்வோடு ஒரு கப்பலில் வந்து கொண்டிருந்தனர். அதே கப்பலில் அமெரிக்க அதிபர் டெட்டி ரூஸ்வெல்ட் தனது விடுமுறை நாளில் ஆப்பிரிக்கா சென்று வேட்டையாடி முடித்துவிட்டு தனது சொந்த தேசத்திற்கு திரும்புவதற்காக பிரயாணம் செய்ததை அப்பொழுதுதான் கண்டனர். இந்த தம்பதிகளை யாரும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அதே சமயம் அமெரிக்க அதிபரை காண சக பிரயாணிகள் மிகவும் பிரயத்தனம் பண்ணி கொண்டிருப்பதையும் அவருக்கு அளிக்கப்படும் மரியாதைகளையும் இந்த தம்பதியர் கண்டபோது இந்த மிஷனரி தம் மனைவியிடம், நாம் ஏன் இப்படி நமது வாழ்வை ஆப்பிரிக்காவில் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்திருக்க வேண்டும்? யாரும் நம்மை கண்டுகொள்ளவில்லை. இதோ இந்த மனிதர் ஏதோ வேட்டையாடி விட்டு திரும்பி போய் கொண்டிருக்கிறார். அவருக்கு கொடுக்கப்படும் மரியாதையும் கனமும் எத்தனை என்று மனம் கசந்து கொண்டார். அப்பொழுது மனைவி, இல்லை, நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது என்று கூறினார். அதற்கு மிஷனரி, இல்லை, என் மனது பொறுத்து கொள்ள மறுக்கிறது என்று கூறினார். கப்பல் கரையை சேர்ந்தவுடன் அதிபரை வரவேற்க பெரும் கூட்டம் காத்திருந்தது. மக்கள் திரள் கூட்டமாய் கொடிகளை உயர்த்தியபடி அவரை வரவேற்க கூடி வந்திருந்தனர். பாராளுமன்ற உறுப்பினர்களும் பெரிய பதவியில் இருப்பவரும் அவருக்கு கை கொடுத்து வரவேற்றனர். ஆனால் இந்த மிஷனரி தம்பதிகளை வரவேற்க ஒரு ஈ காக்கை கூட இல்லை. அவர்கள் அந்த கப்பலிலிருந்து இறங்கி வெளியே வந்து பக்கத்தில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அடுத்த நாள் முதல் சாப்பிடுவதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருந்தனர். அன்று இரவு அந்த மிஷனரி இதயம் உடைந்தவராய் மனைவியிடம், கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர், ஏன் நமக்கு இப்படி என்று புலம்ப ஆரம்பித்தார். அப்பொழுது மனைவி, நீர் உள்ளே போய் கர்த்தரிடமே இதை கேட்கக்கூடாது என்று கூற அவர் போய் ஜபிக்க உள்ளே சென்றார். சற்று நேரம் கழித்து அவர் வெளியே வந்தபோது அவர் முகம் தெளிவாக இருப்பதை கண்ட அவர் மனைவி, என்னப்பா என்ன நடந்தது என்று கேட்டார். அதற்கு அவர், நான் கர்த்தரிடம் நான் எவ்வளவு கசந்து போனேன். அமெரிக்க அதிபர் வீட்டிற்கு வந்தபோது அவருக்கு கிடைத்த வரவேற்பிற்கும் எனக்கு கிடைத்த வரவேற்பிற்கும் உள்ள வித்தியாசத்தை அவரிடம் சொல்லி முறையிட்டேன். அப்பொழுது கர்த்தர் என் தோளை சுற்றி தம் கரத்தை வைத்து அணைத்தவராக, இன்னும் நீ வீடு வந்து சேரவில்லையே என்று கூறினார். என் துக்கம் கசப்பு எல்லாம் பறந்து விட்டது என்று குதூகலத்தோடு கூறினார். ஆம் பிரியமானவர்களே, மற்றவர்கள் உங்களை பாராட்டவில்லை, உங்களை கண்டுகொள்ளவில்லை என்று வருத்தப்படுகிறீர்களா? உங்கள் மனம் சோர்ந்து போயிருக்கிறதா? நான் கர்த்தருடைய ஊழியத்தை தானே செய்கிறேன், என்னை ஏன் யாரும் கண்டுகொள்ளவில்லை என்று மனம் நொந்து போயிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள், நாம் இன்னும் வீடு போய் சேரவில்லை. நம்மை மெச்சிக்கொள்ளும் தேவன் ஒருவர் உண்டு. நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே என்று அனைவர் முன்பும் நம்மை கனப்படுத்தும் சர்வவல்ல தேவன் நமக்கு உண்டு. ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிஸ்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்துவிடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே என்று வேதம் கூறுகிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியலின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான நேரத்திலும் ஆண்டவரே, உமக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஆண்டவரே நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை கண் காணவில்லை கர்த்தாவே. ஆனால் இந்த உலகத்தில் ஆண்டவரே அற்பமாய் எண்ணப்படும் சமயத்தில் ஆண்டவரே இந்த மிஷனரிகளைப் போல ஆண்டவரே நீர் பட்சபாதம் உள்ளவரோ என்று நாங்கள் கேட்கலாம் கர்த்தாவே. ஆனாலும் ஆண்டவரே அவரவர் செய்யும் கிரியைகளையும் பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு நீர் அநீதி உள்ள தேவன் அல்ல என்று வேதம் கூறுகிறது கர்த்தாவே. அப்படியாய் நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறீர்.
அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன்.